ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ரூட் புலாவ். நான் பப்பாயாவும் பொமக்ரெனட்டும் வச்சுருக்கேன், அது கூட தேங்காய் பால் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். ஸோ நம்ம எப்படி ஃப்ரூட் புலாவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். பேலீஃப் போடுறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டேன். கொஞ்சம் பொரியட்டும். இப்போ வெங்காயம், ஒரு சாப் வெங்காயம் போட்டுக்கலாம். நீங்கள் நிறைய வெங்காயம் போட வேணாம் இந்த ரைஸுக்கு, சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம இப்போ ஃப்ளேவருக்காக தான் இந்த வெங்காயம்லாம் போடுறோம். நீங்கள் வெங்காயம் போடாமல் கூட பண்ணலாம், பட் ஆனால் அந்த புலாவ் டேஸ்ட்டு வராது. ஸோ நான் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வதக்குவோம். காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா வந்து கீரி வச்சுருக்கேன், ஒரு 4 கீரி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டுக்கலாம். அதுவே உங்களுக்கு போதுமான காரம், நீங்கள் எதுவும் சேர்க்க வேணாம், இது மட்டுமே போதும் உங்களுக்கு. லைட்டாக சாப் பண்ணி வச்சுருக்க புதினா போட்டுக்கிறேன். இப்போ பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கிறேன். நான் 1 கிளாஸ் ஊற வச்சுருக்கேன், 1 கிளாஸு. ஸோ 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் போட்டாச்சு. லைட்டாக வதக்கிட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால், அது 1 கிளாஸ் ஊற்றிக்கிறேன். தண்ணிக்கு பதில் நான் இந்த தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். 1 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன், 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ நம்ம இதிலே வந்து அந்த ரைஸ் குக் ஆகிடும். உப்பு போட்டுக்கலாம். இப்போ சாப் பண்ணி வச்சிருக்கிற புதினா போட்டுக்கோம். இப்போ குக்கரில் 3 விசில் விடுவோம். இப்போ நான் 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு, உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு. இப்போ இதில் நீங்கள் ஃப்ரூட்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஃப்ரூட்ஸ் இது கூட குக் பண்ணால் ஓவர் குக் ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ அதனால் இப்போ நான் இதில் ஃப்ரூட்ஸை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் இதில் ஃப்ரூட்ஸை போட போகிறேன். மாதுளம்பழம் போட்டுக்கிறேன், பப்பாயா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எப்போவுமே ஃப்ரூட்ஸை வந்து குக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் போடணும். போட்டுட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதிலே ஃப்ரூட்டை போட்டு குக் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, ஃப்ரூட் ஓவராக மேஷப் ஆகிடும். 3 விசில்லாம் விட்டிங்கன்னா ஃப்ரூட் மேஷப் ஆகிடும். ஃப்ரூட் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட ரைத்தா இல்லை வெஜ் குருமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. இப்போ ஃப்ரூட் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட ரைத்தா குருமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும்.